Assalamualaikum, my dear viewers. Welcome back to my channel, Tasty, Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறது ஒரு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஐஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். சோ இந்த வீடியோவை நல்லா skip பண்ணாம பாருங்க. எங்க ஹாலா வந்து இருந்தாங்க, என் தம்பி மட்டும் தான் போனாங்க. சோ எங்க ஹாலா, ஏன்னா அவனுக்கு ஒர்க்னால, சோ எங்க ஹாலாவை நாங்க 1 month இருக்க சொன்னோம். சோ அவங்க வந்து அந்த விசா முடிகிற வரைக்கும் 1 month தான் கொடுப்பாங்க. சோ ஒரு 28 days வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க பொறுமையாக இருந்ததால் அவங்கள எங்களால் வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போக முடிஞ்சுது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடம். ஸோ எங்கள் ஹாலாக்கும் செச்சாக்கும் இந்த இடத்த வந்து காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இங்கே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். வ்ளாக் மாதிரி நீங்க ரெண்டு பேர் அந்த கொடையை மட்டும் போட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் மறைச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து ஐசிட்டின்னு சொல்லுவாங்க. இது நைட்டில் போனால் தான் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு நிறைய ரைடிங்ஸ் கூட இங்கே இருக்கு. ஹாலா வீடியோ எடுக்கிற, நீங்கள் வீடியோ போட்டோ எடுக்கிறத மாசன்றதால ரொம்ப மழையா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு வந்து கொஞ்சம் தூரல் போட்டதால நாங்கள் சமாளிக்க முடிஞ்சுது. லேசாக தூரலில் நினைச்சிக்கிட்டே தான் ஃபோட்டோஸு வீடியோஸ் அதெல்லாம் எடுத்தோம். எப்போவுமே வந்து மலேசியா வந்தீங்கன்னா செப்டம்பருக்கு முன்னாடியே வாங்க. மலேசியாவில் பெரும்பாலும் மழை தான் பெய்யும், பட் வந்து நவம்பர் டிசம்பர் ரொம்ப ஹையாக இருக்கும். இங்கே லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஓரளவுக்கு அன்றைக்கி ரொம்ப மழை பெய்யல அல்ஹம்துலில்லாஹ், அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. ஹாலா வேறு வழியில் இல்லை, நம்ம அப்போ தானே போய் அவனை அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து காமிச்சாச்சு. ஏன்னா ரைடிங்ஸ்லாம் அவங்களால போக முடியாது இல்லையா, அதனால் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ரைடிங்ஸ் வந்து மூடிட்டாங்க. பட் வந்து அவங்க போகமாட்டாங்க இல்லையா, அவங்களும் பெரியவங்களும் போகலாம், பட் இருந்தாலும் இந்த இடம் வந்து அவங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். வந்தால் வந்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, பெரியவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையான ஒரு டெக்கரேஷனு, அழகாக ஃபோட்டோஸ்க்கு இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வந்து. ஆனால் ரைடிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம காசு கட்டணும், பட் இதுக்கு வந்து காசு கட்ட தேவையில்லை. ஸோ ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். பார்க்கிங்க்கு மட்டும் காசு கட்டினா போதும், மற்றபடி டிக்கெட்லாம் வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். டிக்கெட்லாம் எதுவும் இல்லை, வெறும் அந்த ரைடிங்ஸ்க்கு மட்டும் நம்ம காசு கட்டணும்.
கார்ல வச்சுக்கிட்டே தான் சுத்திட்டு இருந்தோம். ஸோ லைட்டாக தான் தூரிச்சு, அதனால எப்படியோ வந்து அப்படியே நாங்கள் சுத்தி பார்த்துட்டோம். யாருக்கும் காய்ச்ச கூட வரல மலையில நினைஞ்சு எல்லாரும் அலம்லாம் நல்லா தான் இருந்தோம் எல்லாருமே. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அழகான தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தண்ணி என்ன ஸ்பெஷல்னால் கலர் வந்து மாறிட்டே இருக்கும், ஒரு ப்ளூ கலர் வரும், க்ரீன் கலர் வரும், அந்த மாதிரி வந்து இங்கே தண்ணியோட கலர் மாறுற மாதிரி லைட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது தண்ணியை பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து ஒரே எப்போவுமே குஷி ஆயிரும், அதனால் அவங்க தண்ணியில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்திங்கனாக்கா இங்கே தண்ணி வந்து அப்படியே கலர் மாறுது, ப்ளூ கலர், க்ரீன் கலர், அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து கலர் மாறிட்டே இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக மழை பெய் தூறிட்டு இருந்துச்சு, என்னால் கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உண்மையை சொன்னாங்க பாருங்கள், கலர் ஃபஸ்ட்டு ப்ளூ இருந்துச்சு, இப்போ ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோனில் தான் எடுத்தேன், அவரோட ஃபோன் தான் கொஞ்சம் வந்து வாட்டர் ப்ரூஃப், ஏன்னா ஃபோனை ரெண்டு மூணு வாட்டி கீழே போட்டுவிட்டால் அந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து போயிடும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு அவரோட ஃபோனில் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து எடுத்தோம். என்னோடய ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அப்போ இருந்த ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை, இப்போ இருக்கிற ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃபு. ஸோ அதுக்காக ஓரளவுக்கு, அப்புறம் இங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சேன்னு எல்லாருமே வந்து இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், இங்கே வந்து உள்ளே அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டை வந்து நான் நிற்க சொன்னேன். ஸோ தனியாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ அழகாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் எல்லாமே பிள்ளைங்களாம் இப்போ ஃபோட்டோ எடுக்கிற மூடு கூட அவங்களுக்கு வரல, அவங்க பாட்டுக்கு அந்த தண்ணியில் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தாங்க. தண்ணியை விட்டு வரவே மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதே பிளேஸை தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இங்கேயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது இங்கே வந்து கண்டிப்பாக வந்து நவம்பர் டிசம்பர் மட்டும் போகாதீங்க, நிறைய ரைடிங்ஸ்லாம் இருக்காது. இங்கே இந்த ஏரியாவுக்கு வரணுன்னா ஆகஸ்ட்குள்ளே இல்லை செப்டம்பருக்குள்ளே வந்து ஐசிடிக்கு போங்க, நவம்பர் மாதத்துலலாம் ஐசிடி போகாதீங்க, ஏன்னா நிறைய ரைடிங்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அல்லாவோட அருளால் சரி இந்த ஒரு ரைடிங் மட்டும் அவங்க வந்து ஆன் பண்ணாங்க, வேறு நல்லா சூப்பர் சூப்பர் ரைடிங்ஸ்லாம் இருக்குது, பட் இந்த ஒரு ரைடிங் மட்டும் தான் ஓப்பன் பண்ணாங்க, மற்ற எந்த ரைடிங்குமே ஓப்பனில். சரி இந்த ரைடிங்க்கு மட்டும் பிள்ளைங்களை வந்து
நாங்கள் அனுப்பி விட்டுட்டோம். முந்திலாம் நானும் இந்த ரைடிங்கில் போவேன், அப்போல்லாம் நான் 60 kg கீழே இருந்தேன். 60 kg கீழே இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து போகலாம், 60 kg மேலே இருக்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அலோடு இல்லை. ஸோ எனக்கு வந்து அலோடு இல்லாததால கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் பிள்ளைங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி பிள்ளைங்களை அனுப்பிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் 60 kg மெயின்டைன் பண்ணணும்னு தோணுச்சு. பட் பிள்ளைங்க எப்படியோ அட்லீஸ்ட் ஒரு ரைடிங்காவது கிடச்சிதேன்னு சொல்லி அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு ரைடிங் கிடச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டடாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு. பட் பிள்ளைங்களுக்கு ரைடிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சரி இன்னொரு நாளைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய்க்கலாம். பட் இன்னும் கூட்டிகிட்டு போகல, பட் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு பஞ்சு மிட்டாய் கேட்டுச்சுங்கன்னு பஞ்சு மிட்டாய் வந்து வாங்கி கொடுத்தோம். ஸோ இவங்க வந்து அழகாக வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 டிசைன் இருந்துச்சு, ஹார்ட் ஷேப்பு. இந்த பிள்ளைங்க வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணி அவங்க அந்த டிசைனில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. லைட்டிங் தான் அவங்க ஆசைப்படுவாங்க அந்த சைடு போய் லைட்டிங். அதான் என்ன இவங்க வேற வராங்க, நம்ம என்ன பார்க்கணும். அவங்க வந்துட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க வராங்களா போல அவங்க என்னன்னு பார்க்கணும். ஹஜர் வா சூப்பர். ஓகே வாங்க வீடியோ எடுக்கிறேன், சாப்பிடுங்க. ஷேரிங் ஹஜர் ஷேரிங். ஆயிட்டு வீடு சாப்பிடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. போட்டோ எடுக்கிறேன். போயிருந்தோம். ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு சும்மா ஒரு 1/2 hour தான் இருந்தோம். மீட் பண்ணிட்டு அப்படியே அவங்களுடைய ஜன்னல்லேருந்து பார்த்தா செம்ம வியூ தெரிஞ்சிச்சு. அது மீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே மெக்டோனல்டுக்கு வந்து போனோம். ரொம்ப பசிச்சிச்சேன்னு வந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு போயாச்சு. அந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் ஹாலாவுக்கும் சிச்சாக்கும் அது ஒரு நல்ல கண் குளிர்ச்சியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே போகணுன்னா செப்டம்பருக்குள்ளே போங்க, மழை காலத்தில் போகாதீங்க. பட் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.